வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதை விட முக்கியமாக ஷேர் பண்ணுங்க, எல்லாத்த விட முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்க. அது கூட பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. கேடாவர் ஒரு டாக்டர் மர்மமான முறையில் சாகுறாரு. இந்த சாவு காரணம் ஜெயிலில் இருக்கிற ஒரு ஆள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ அந்த ஜெயிலில் இருக்கிற ஆள் யார் அப்படின்றத பற்றி போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்குது. இதில் நம்ம கிரிமினாலஜிஸ்ட் டாக்டர் அமலா போலும் சேர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸை எப்படி விசாரித்தாங்க, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்ற மாதிரி பல கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிற படம் தான் கேடாவர். படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக அந்த படத்துடைய ஃபஸ்ட் ஆஃப். ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு மாதிரி விறுவிறுப்பாக படம் ஆரம்பிக்குது. அந்த அடுத்து என்ன அடுத்து என்னன்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்குது. அந்த கேள்வியை நோக்கி படம் இன்ட்ரோல் வரைக்கும் ஒரு மாதிரி வேகமாக போயிடுது. அதே மாதிரி படத்துடைய கேஸ்டிங், குறிப்பாக அமலாபால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து பெருசாக ரியாக்ஷன்லாம் கொடுக்காத ஒரு சாதாரண கேரக்டர் தான். அந்த டாக்டர் ரோலை ஓரளவுக்கு நல்லா ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. மற்ற ரோலில் நடித்தவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அதை தாண்டி படத்துடைய மேக்கிங்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக கேமராவுக்கு அந்த ஒரு நல்ல ஃபீலை கொடுக்குது இந்த படத்துக்கு. அதே மாதிரி அந்த போஸ்ட்மார்ட்டம் செய்கிற அந்த ரூமெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாக காட்டியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு விறுவிறுப்பாக இல்லை அப்படின்னாலும் பெருசாக போர் அடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். பட் செகண்ட் ஹாஃபில் படம் பெருசாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. இந்த கொலைலாம் ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசாரிக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுல வந்து ஒரு தடுமாற்றம் தெரியுது. எப்படியாவது கொண்டு வந்து இது இந்த இடத்துல சேர்த்தணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மீறி இருக்காங்க. குறிப்பாக லாஜிக் மிஸ்டேக், லூப் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக சேர்ந்துக்குது. ஹீரோயினுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே ட்விஸ்ட் எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. பட் அதுவுமே வந்து நமக்கு ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட இன்டர்வல் பிளாக்லேயே இந்த கதையை நம்மளால் செகண்ட் ஹாஃப்ல தான் நடந்திருக்கும் அப்படின்றது நம்மளால் கெஸ் பண்ண முடியறதே இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் தான். ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக மர மிஸ்டி படங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கலாம். பட் ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த கேடாவர்.